Hi friends, welcome to our channel. In this video, we are going to talk about Akka thiruvizha. We are going to talk about a short video. That is a continuing video. இந்த கோவில் அந்த ஊருக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. 18 பட்டி கலந்து பண்ணுறனால இந்த கோவில் வந்துட்டு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த கோவில் எங்கே சொன்னாலுமே எல்லாருமே சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஃபேமஸு. இங்கே வந்துட்டு நைட்டு சினிமாலாம் போட்டு பார்த்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அப்போ தான் முடிஞ்சிச்சு சினிமா. இங்கே பாருங்கள், இப்போ இந்த தண்ணி இருக்குது இல்லைங்களா கிணத்துலேருந்து, அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டு தான் அவங்க மேலே ஊற்றுவாங்க. இது ஒரு வேண்டுதல் அக்கா வச்சுருந்தாங்க, அது நடந்திருக்கு. அதனால் வந்து படுத்துட்டு இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முன்ன வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே இங்கே தான் அக்கா வந்துட்டு குடிச்சிட்டு அப்புறமா வந்துட்டு படுத்துக்கணும். படுத்துட்டு வேப்பத்தலை வச்சு மூணு வாட்டி அந்த கோவில் சுற்றி உருண்டு வரணும். உருடுறது ரொம்ப சுலபம்னு நினச்சிக்காதீங்க. அக்காவுக்கு இது ஃபஸ்ட் டைமுங்க. இந்த சாமி வந்துட்டு ரொம்ப சக்தி உள்ளது, வேணுன்னே அப்படியே நடக்கும். அதனால தான் நிறையா பேர் வேண்டுதலை வைப்பாங்க. இதில் ரொம்ப வேண்டுதலை நிறைய இருக்குங்க. நான் காலையில் மார்னிங் காட்டுறேன். இப்போ நைட்டுக்கு வந்துட்டு அக்கா இங்கே கிணத்துலேருந்து தண்ணி ஊற்றினோடனே இப்படி உருண்டுக்கிட்டே போகணுங்க. வேப்பிலை வச்சுக்கிட்டு இந்த லைட் எரிது இல்லைங்களா, அங்கே தான் சாமி இருக்கும். மூணு வாட்டி உருண்டு வரணும். மொதல் வாட்டி அக்கா நல்லா உருண்டுட்டா, ரெண்டாவது வாட்டி வாமிட் தான் எடுத்தா, தேர்ட் வாட்டி அவள் மயக்க போட்டு உளுந்தே உளுந்துட்டா. நான் தான் தள்ளி விட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு உருண்டா, அவளால் மூணு நாள் எந்திரிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தா. வேண்டுதலை வந்துட்டு ஒரு வைக்கிறதுக்கு முன்னாடியே 15 நாள் விரதம் இருக்கணும். காப் கட்டி 15 நாள் விரதம் இருக்கணுங்க. இது இல்லாத திருவிழாக்கு 3 நாள் முன்னாடி சாப்பிடாமல் இருக்கணும். காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும். ஒரு நேரம் தான் சாப்பிடணும். கடைசியாக லாஸ்ட் நாள் வந்துட்டு ஃபுல்லாகவே சாப்பிடாமலே விட்டுட்டு தூங்கிடணும். அதுக்கு மறுநாள் தான் இந்த மாதிரி விடுறது. இப்போ வந்துட்டு பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க. 12 மணிக்கு பொங்கல் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், அக்கா வந்து அக்காவுக்கு பதிலாக அவங்க மாமியார் வைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்தில் அவங்க மச்சனர் பொண்டாடி வைக்கிறாங்க. எல்லாருமே பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் குழந்தை எடுத்துக்கிட்டு சைடில் வந்து நின்றுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. இப்போ வந்துட்டு இந்த குழந்தைக்கு வந்துட்டு வேண்டுதலை வச்சுருக்காங்க. இந்த வேண்டுதலை என்ன எடை போடுறதுங்க, இந்த குழந்தைக்கு வந்துட்டு பொண்ணு பிறந்தா நான் இந்த மாதிரி எடை போடுறேன்னு வேண்டியிருந்தாங்களாம். அதே மாதிரி பொண்ணு குழந்தை பிறந்ததுனால எடை குட்டுறாங்க. காசு தான் காயின் தான் வச்சாங்க. 1000 ரூபா வச்சோன்னே குழந்தை மேலே வந்துருச்சு. அதனால் வேண்டுதலை நடந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு தம்பிக்கு வந்துட்டு பால் குடம் எடுக்கிறான். இது வந்துட்டு 1 மணி இருக்கும். அப்போ வந்துட்டு நல்லா ஆற்றுல வந்துட்டு அவனை குளிக்க வைக்கணுங்க. இந்த தண்ணி வந்துட்டு எப்பயுமே இருக்குமா, மழை தண்ணியை சேகரித்து வச்சுருக்காங்க. அந்த தண்ணியில் வந்துட்டு முழுங்கி 3 வாட்டி எந்திரிக்கணும். இந்த கோவிலில் இன்னமும் அவங்க நம்புறது என்னென்னா, நான் வேண்டுதெல்லாம் நடக்குது. அது எதுக்குன்னா, சாமி சக்தி உள்ள சாமி இருக்குதுங்க. கல் அந்த காலத்தில் கல் உடச்சிட்டு இருக்கும் போது சாமி கிடச்சிச்சான். அவங்க வந்து அவங்க கனவுல போய், கல் உடச்சவங்க கனவுல போய், நான் இப்படியே தான் இருப்பேன், என்னை எதுவுமே பண்ணாதீங்க, நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னச்சான். அப்போ சின்ன கல்லாக இருந்துச்சான். எங்கள் மாமா தான் சொன்னாங்க. அவங்கெல்லாம் வேண்டிகிட்டு இருக்கும் போது இது சின்ன கல்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு என்னை சிலை எதுவுமே பண்ணாதீங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் வளருவேன்னு சொன்னச்சான். அதே மாதிரி இன்னமும் வளர்ந்துக்கிட்டே வருதான். இப்போ ஒரு அளவுக்கு கொஞ்சம் சைஸ் வந்திருக்குங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதாக கைப்பிடி தான் இருந்துச்சான். அதனால தான் இந்த கோவில் ரொம்ப ஃபேமஸுங்க. எல்லாருமே வேண்டுதலை வச்சது ஒரே வருஷத்தில் நடந்துருங்கிறாங்க. அடுத்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக திருவிழாவுக்கு வருவீங்கன்னு சொன்னாங்க. அக்காவை தள்ளி விட்டு டயர்டாக ஆகிட்டுங்க. அதனால தான் ஒரு சைடாக உக்காந்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கே கையெல்லாம் வலிச்சிச்சு. அவளுக்கு இன்னும் உருட்டுறவங்களுக்கு எப்படி இருக்கும் நினச்சி பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வாமிட் எடுக்கும் போதெல்லாம் அவளால் ரொம்ப முடியல. இருந்தாலுமே அவள் எல்லாமே பண்ணுன்னு பண்ணால். காலையில் எழுந்திரிச்சு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த மாதிரி சாரி தான் கட்டியிருந்தேன். தம்பிக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வேர் பண்ணியிருந்தேன். அப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பால் குடம் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அக்காவும் தம்பியும் தான் எடுத்தாங்க. அவங்களுக்கு 500 ரூபா நோட்டு வச்சு விட்டு பனியனில் குத்தி அமுச்சு விட்டோம். அவங்க 3 ரவுண்டு இதுவும் எடுக்கணும். இப்போ பால் வச்சு முடிச்சிட்டோடனே பால் குடம் தாங்க போவோம். பால் குடம் வந்துட்டு அது கூட வந்துட்டு மாவிளக்கு எடுத்துக்கிட்டு போகணும். நம்ம சும்மா எடுத்துகிட்டு போக முடியாது. பூசேரி தான் வச்சு விடுவார். வச்சு விட்டோடனே 3 சுற்று சுற்றிட்டு வரணும். சுற்றி முடிச்சிட்டோடனே அந்த தண்ணி வந்துட்டு அந்த பால் வந்துட்டு உப்பு 3 வாட்டி எரிச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, எரிச்சு விடணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இடத்துல ஊற்றிட்டாங்க. குழந்தைங்க நலங்கியிருந்தால் கூட சரியாக போயிருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோவிலில் வந்துட்டு சாமிகிட்ட வந்துட்டு தம்பி கொடுத்தேன். தம்பி வந்துட்டு மடி மேலே அம்மா மடி மேலே வச்சு எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்துட்டோடனே நம்ம அளவு காட்சி தான் பார்க்க போகிறோம். ஒன்று ஒன்றும் ஸ்டார்ட் ஆயிரும், எல்லாருமே வந்துடுவாங்கங்க. இதுக்கு வந்துட்டு இடமே பத்தாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். அளவு வந்துட்டு ஒன்று இல்லைங்க, ஒரு ஒரு அவதாரத்தில் எடுப்பாங்க. வண்டி, வாகனம், டெம்போ, காரு எல்லாமே வரும். ஜேசிபி எல்லா இடத்துலையுமே குத்திட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அவங்க வேண்டுதலை நடந்ததுனால தான் இது பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
திருவிழாவில் வந்துட்டு ஏதாச்சும் திங்ஸுங்கெல்லாம் வாங்குறதுக்காக நின்றுட்டுருக்கோம். நம்ம சுமங்கலி எப்பவுமே பூ பொட்டு குங்குமம் வளையலோடு இருக்கணும். வளையல் நம்மக்கிட்ட மூணு பேர் கையிலையுமே இல்லாமல் இருந்துச்சு, அதனால தான் வாங்கிட்டு வந்தோம். ஒரு ஒரு டிசைனு மூணு பேரும் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. வீட்டுக்கு நாங்கள் வந்துடக்கூடாது, ஏன்னா நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். நேற்றே வந்துட்டு நாங்கள் திருவிழாலேயே காவு கொடுத்துட்டு வந்திருக்கணும். பொங்கல் வந்துட்டு வெறும் பொங்கல் வச்சுட்டு காவு கொடுக்காமல் வந்துட்டாங்க. இப்போ அது துளுகாமல் ஒரு ஒன்றரை மணி நேரம் எங்களை அக்கப்போர் பண்ணிட்டு தான் துளிக்குச்சு. அப்புறமா தான் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ, லவ் யூ ஆல், கீப்.